المدزير حج மற்றும் உம்ரா சர்வீஸ் இன்ஷா அல்லாஹ் ஹராமுக்கு அருகாமையில் தங்குமிடம் தமிழக உணவுகள் மக்கா மதினா ஜியாரத் என்று உங்கள் இபாதத்தை இலகுவாக்கிவிட உண்மையான சேவையின் நன்மையை நாடி தருகிறோம். தற்போது எங்களிடம் உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்ப கோடை ஆஃபர். எக்கனாமி பேக்கேஜ் 77,900 மட்டுமே, டிலக்ஸ் பேக்கேஜ் 97,900 மட்டுமே. மேல் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. இந்த மாநாட்டை ஒட்டியும் சில தீர்மானங்களை நீங்கள் எனக்கு போட்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் வரலாறுனா கோரிக்கை இல்லாம இருக்காது. அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது, செய்திருக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. அதை நான் மறக்க மாட்டேன், மறுக்கவும் மாட்டேன். பிறப்பு இறப்பு திருமணங்களை பதிவு செய்யும் அதிகாரத்தை கேரள மாநிலத்தில் உள்ளது போல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்கணும் என்பது அது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்க. உங்கள் கோரிக்கைகள் முறையாக பரிசீலிக்கப்படும், நியாயமான சாத்தியமுள்ள கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும். நான் உறுதியோடு இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை, நீண்ட காலமாக சிறையில் இருக்க முஸ்லிம் சிறைவாசிகளை கருணை அடிப்படையில் விடுதலை செய்யும் என்கிறது. 14 ஆண்டு முதல் 28 ஆண்டுகள் வரை சிறைவாசத்தை முழு தண்டனையாக காலமாக கருதி கருணை அடிப்படையில் விடுதலை செய்யணும் அல்லது பரோல் விடுப்பு வழங்கணும்னு கேட்டிருக்கிறீங்க. நம்முடைய கழக ஆட்சி அமைஞ்சதும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி என் ஆதிநாதன் அவருடைய தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவை அமைச்சோம். மிக அதிக ஆண்டுகள் சிறையில் விசாரணை கைதிகளாக இருப்பவர்களை மனிதனை அடிப்படையில் விடுதலை செய்வது குறித்து ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது என்பதை நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. இந்த குழுவினுடைய பரிந்துரைகள் அரசிடம் வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட இது குறித்து கோப்புகளை பார்த்து விட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். விரைவில் அவை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பௌலவிழா நாள் என்று ஒரு உறுதிமொழி ஏற்றுக்கொள்வதாக நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. காலையில் ராஜாஜி ஹாலில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு காட்டியிருக்கிறீங்க. இந்திய குடிமக்களாகிய நாங்கள் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கை விசுவாசமும் கொண்டிருப்போம். சமூக நீதி, சமத்துவம் மற்றும் உண்மையான அரசியல் ஜனநாயகத்தை மேம்படுத்துவோம். இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை நிலைநிறுத்துவோம். சமூக நல்லிணத்தை பாதுகாக்கவும், இதயங்களின் இணைப்பை வலுப்படுத்தவும் பாடுபடுவோம். இந்நாட்டு மக்களின் அமைதி, சமாதானம் மற்றும் செழிப்புக்காக உழைப்போம் என உறுதிமொழியை வடிவமைச்சிருக்கீங்க. இதனை வாசித்த போது இது நான் எழுதிய உறுதிமொழி போலவே இருந்துச்சு. நாம் ஏக்கத்தால் வேறுபட்டிருந்தாலும் இதயத்தால் ஒன்றுபட்டவர் என்பதை இந்த உறுதிமொழி உணர்த்துகிறது. இன்றைய திராவிட மாடல் ஆட்சியானது இத்தகைய சமூக விழுமியங்களை கொண்டதாக செயல்பட்டு வருது. இதே சமூக விழுமியங்கள் இந்தியா முழுமைக்கும் பரவ வேண்டும். இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய 3 கருத்துக்குத்தான் உண்டு. எல்லைகளை காப்பாற்றுவது முப்படைகள் என்றால், எண்ணங்களால் நாட்டை காப்பாற்றுவது இந்த 3 கருத்தியல்கள் தான். ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உணர்வு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு. இப்படி ஒற்றத்தன்மை கொண்டதாக இந்தியாவை மாற்ற நினைப்பவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள், சகோதரத்துக்கு விரோதமானவர்கள், சமதர்மத்தை ஏற்காமல் இருக்கக்கூடியவர்கள். சூதாட்டத்திற்கு எதிரான சட்டத்திற்கு கூட ஒப்புதல் தர மறுக்கிறது. 4 மாதங்கள் கழித்து மாநில அரசுக்கு இது போன்ற சட்டத்தை நிறைவேற்ற உரிமை இல்லை என்று சொல்லுகிறார். இந்த ஒரு சாதாரண சட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு உரிமை இல்லாத மாநிலத்துக்கு தான் அவர் ஆளுநராக இருக்கிறாரா? நான் கேட்கிறேன்.
நீட் விளக்கு கேட்டு அவசர சட்டம் போட்டு அனுப்பினால் அதை நீண்ட நாள் கிடப்பில் போட்டுத்தான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார். பல்கலைக்கழகங்களில் வேந்தர் சட்டம் முடக்கப்பட்டு கிடக்கிறது. இதுதான் ஆளுநர் செயல்படக்கூடிய லட்சணமா? உழவர்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டம் உடனடியாக நிறைவேறும். சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை சட்டம் வேகமாக நிறைவேறும். நீட் தேர்வை கொண்டு வந்து ஏழை மக்களை மறுத்தக்கிணதை தகர்ப்பார்கள், இந்தியை திணிப்பார்கள், மாற்று மதத்தோர் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வார்கள். ஆனால் சூதாட்டத்தாலும் நுழைவுத் தேர்வாலும் உயிர்கள் பலியாவதை தடுக்க நாம் சட்டம் ஏற்றினால் அதை நிறைவேற்றாமல் தடுக்கிறார்கள். இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேர்தலாக 2024 ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அமையப் போகிறது. அந்த வெற்றிக்கு அடிப்படை ஒற்றுமை, அதுதான் தேவை. அதுதான் தொடர்ந்து நான் மட்டும் இல்லை, எல்லோரும் வலியுறுத்துகிறோம். அப்படி இணையும் கரங்களில் ஒன்று நம்முடைய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்காகவும் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மனம் கொண்டு நமக்கிடையே வெறுப்பு படர்த்தான் நேர்கொண்டவர் உண்டு. 2024 எலெக்ஷன் அவரே பாடம் படிப்புக்கான உள்ள அவசரமான 2024 ஜெய்கான் நம்ம ஒருமிச்சு நிற்கணும். அதான நமக்கு விஜயகான் உள்ள மார்க்கம். ஆசையம் இந்தியா முழுவதும் எத்திக்கணும். நமக்கு ஒருமிச்சு நிற்காம், நமக்கு ஜெயிக்காம், ஒன்றிணைவோம், வெற்றி பெறுவோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய தத்துவங்களை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம். நன்றி, வணக்கம்.